சாயம் படத்தினுடைய டைரக்டர் அருமையான அந்தோணி சாமி அவர்கள் அவர்கள் சாயம் படத்தினுடைய ப்ரொடியூசர் அருமையான முத்தைய அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே நம்ம தேவேந்திரோட வேலை நம்ம சமூக சோமோட சொந்தம் சொந்தக்காரங்க இப்போ வந்து ஒரு படத்தை உட்காருங்க இப்போ ஒரு படத்தை வந்து ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்க நீங்க எல்லாம் படம் முன்னால பார்த்துருப்பீங்க தாய்மார்கள்லாம் படம் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆரை புரட்சி தலைவராக மாற்றினது நம்ம தான் ஏன்னா நம்ம மக்கள் தான் ஊர் ஊராக போய் நல்லா போய் குடும்ப குடும்பமாக படம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை கூட சூப்பர் ஸ்டாரை மாற்றுறது நம்ம நம்ம அங்கே தான் படம் பார்த்தாங்க இப்போ அவங்களெலாம் சேர்ந்து நம்ம சாதியின் பெருமையை படமாக எடுத்தாங்களான்னா இல்லை நல்லா தெரியல அந்த படம் யாரும் தெரியல இப்போ நம்ம சாதியை காட்டணும்னா படத்தில் எப்படி காட்டுறான்னா ஒரு ஒடுக்கப்பட்டவனா ஒரு ஒரு ஏழை எளியவனா ஒரு மெலிஞ்சவனா ஒரு நலிஞ்சவனா ஒரு தாழ்த்தப்பட்டவனா படத்தில் காட்டுறான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு படம் வந்து வீரபாண்டிய கட்டவன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் அந்த காலத்தில் பாட்டி பார்த்துருப்பீங்க இப்போ நீங்களாம் யூடியூப்பில் மறுபடியும் பார்க்கணும் நான் சொன்ன பிறகு நாளைக்கு நாலு மாதிரிலாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்க்கணும் அந்த வீரபாண்டிய கட்டவன் படத்தில் வந்து வீரபாண்டிய கட்டவன் வந்து நாயக்கர் சமூகத்தில் தெலுங்கு பேசுகிறவர் தெலுங்கர் தானே அவர் தெலுங்கு பேசுகிறவர் அவர் வசனம் பேசுவார் மிகப்பெரிய வசனத்தை பேசுவார் அந்த வசனம் தமிழில் பேசியிருப்பாரா அப்படின்னா தெரியாது அவர் வந்து தெலுங்கு பேசுகிறவர் தெலுங்கு தான் பேசியிருக்கணும் ஆனால் கிஸ்தி திரை வட்டி வேடிக்கை வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு என் கொடுப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றமறைத்தாயா நாட்டு நட்டாயா எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அப்படின்னு பேசி அவரை பெரிய மிகப்பெரிய ஆளாக காட்டிட்டாங்க காட்டட்டும் இருக்கட்டும் ஓகே அதே படத்தில் ஒரு மாவீரன் சுந்தர்லிங்கத்துடைய கதாபாத்திரத்தை நீங்கள் பார்க்கணும் அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் காட்டுவான் அந்த படத்தில் பார்த்தோன்னா நம்ம கண்டீர் வராது கண்டிப்பாக ரத்தம்தான் வரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் மாவீரன் சுந்தர்லிங்க எப்படிப்பட்டவர் இந்த நாட்டுக்காக நாட்டுடைய விடுதலைக்காக தானும் தன் மனைவியும் தற்கொலை படையா ஒரு தற்கொலை பண்ணுறதே பெருசு தன்னுடைய மனைவியும் சேர்த்து எப்படின்னா இந்த செம்பரையாடு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தில் 16 மைல் அப்படின்னா 20 கிலோமீட்டர் அந்த ஆடோடையே நடந்து போய் அந்த வெடிக்கிடங்க ரெண்டு பேரும் தீப்பந்தத்தை வச்சு தன்னை உயிரை மாய்த்த மாவீரன் தற்கொலை படையாக மாய்த்தவங்க அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அந்த படத்தில் காமெடியனாக காட்டியிருக்காங்க இப்போ சினிமாங்கிறது எவ்வளோ பெரிய வலிமையான உலக இது தெரியுதுல இப்போவுமே நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னா நம்ம சாதியே பெரிய லெவலில் முன்னேற்றம் வர முடியாது ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே பேசுகிறாங்க ஏன்னா இப்போ இந்த உங்கள் ஊரை சார்ந்த என் அருமை தங்க நந்தினி மல்லத்திக்கு